ஹை கைஸ், வெல்கம் டு ராம்டி வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் வந்து லேட்டஸ்டா ஒரு எலக்ட்ரிக் பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த பைக் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பைக். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மட்டும் கிடையாதுங்க, உலகத்திலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வண்டி கியர் வச்ச வண்டி. ஸோ இது வந்து நம்ம ரெகுலரா எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் நம்ம டிரைவ் பண்ணும்போது நார்மலா ஒரு த்ராடல் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடும், ஒரு கண்ட்ரோல் மாதிரியோ எதுவுமே இருக்காது. பட் இப்போ வந்து ஓவரால் கண்ட்ரோல் நம்ம கிட்டேயே இருக்கணுன்றதுக்காகவே இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, பட் இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ அஃபிஷியலாக ஷோரூமும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி தான் அந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரண்டி தான் கைஸ். பேட்டரிக்கு வந்து நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து 8 இயர்ஸ் ஆர் 1.5 லட்சம் கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் வந்து பேட்டரிக்கு வாரண்டி வராது, ப்ரோராட்டா பேஸில் இருக்கும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ், அதேமாதிரி வந்து அன்லிமிட்டெட் இயர்ஸ். ப்ளஸ் வந்து இது எல்லாமே அப்ளிகபிள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓனருக்கு வந்து இது வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு மோட்டராக இருக்கட்டும், சார்ஜராக இருக்கட்டும், மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எதாக இருக்கட்டும், 3 இயர்ஸ் வந்து வாரண்டி கிளைம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணுவாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கிற கேட்டலிஸ்ட் இவி எல்எல்பி. ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு புக்கிங்ஸ், என்கொயரிஸ், டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஏதோ இருந்தாலும் நீங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக வந்து ப்ரைஸ். ஸோ ஒரு லான்ச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸ் 1,93,000. உங்களுக்கு வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயப் பண்ணி சேம் அந்த எக்ஷோரூம் ப்ரைஸை தான் வந்து நம்மளுக்கு ஆன்ரோட் ப்ரைஸில் இப்போ அவைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே நீங்கள் அமேசான் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து 1,78,000 ருபீஸ் வந்து வெஹிக்கிளோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் எல்லாமே போக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி 1,87,000 வந்து உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் இருக்குது. மொத்தம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஏரா 5,000+ அப்படின்றது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 5 கலர் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிளாக், அதேமாதிரி வந்து ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஒயிட் இருக்குது, நியோன் கிரீன் வித் கிரே, ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு கலர் ஆப்ஷன்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 126 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதில் ரேஞ்சு போகிறதுக்கான ரியல் வேர்ல்டு ரேஞ்ச், கிளைம்டு ரேஞ்சு கிடையாது, ரியல் வேர்ல்டில் 126 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் போகும். இந்த மேட்டர் ஐராவோட வண்டியோட பெரிய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ரெகுலர் பைக்ஸ் மாதிரி இல்லாமல் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 4-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்பர் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்சோட வந்திருக்கு. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1 டவுன் 3 அப். ஸோ 4-speed கியர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ்லையும் போகும், ரிவர்ஸ் கியர் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கியரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது வந்து லிக்விட் கூல் டெக்னாலஜி. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வெஹிக்கிள் ஹீட் ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ரேடியேட்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேடியேட்டர் கிக்கின் ஆகி கூலிங்கும் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து பேட்டரியும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கூலிங் டெக்னாலஜி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட் எல்லாமே வந்து சின்ன ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியில் சாஃப்ட்வேர் தான் வெஹிக்கிளில் வந்து ஸ்மார்ட் பிஎம்எஸில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. கிளச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளச் நம்ம ரெகுலர் பெட்ரோல் பைக்கில் கிளச் பிடிச்சி நம்ம மூவ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கிளச் வந்து வெறும் ஸ்விட்சாக மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ஃபர்ஸ்ட் கியர் ஆர் செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை பிடிச்சி மட்டும் நீங்கள் கியர் மாற்றினா போதும், டோட்டலாக ரிலீஸ் பண்ணி நீங்கள் ஆஸ்டிஸ் அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிடலாம். இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டோம், கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணி ஃபஸ்ட் கியருக்கு எடுத்துகிட்டு வரலன்னு நினைப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை ஃபோர்த் கியரில் இருந்தாலுமே வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வண்டி மாதிரி டக்குன்னு ஆஃப் ஆகிடுமே, நான் கிளச்சோட கண்ட்ரோல் எனக்கு வேணுமே அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓவராலாக ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹை அமௌண்ட் ஆஃப் டார்க்கையும் வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரைட் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்மளுக்கு இது வேணுன்றத இந்த வெஹிக்கிளில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ரெகுலர் எலக்ட்ரிக் பைக்ஸ் மாதிரி இல்லாமல் மற்ற பைக்ஸ் நிறைய பைக்ஸ் இருக்குது, த்ராடில் கொடுத்துட்டு சடனாக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் இதில் வந்து கண்ட்ரோல்டு டார்க்கோட நம்ம அந்த ரைட் ப்ளஷரை என்ஜாய் பண்ணலாம். வண்டியோட டிசைன் பார்க்கலாம். ஸோ வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அட்ராக்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேஸில் இருக்கிற எல்இடி ஹெட்லாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு சைட்லேயே டிஆர்எல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஆர்எல் சைட்லேயும் வந்து நம்மளுக்கு கவுல் பக்கத்தில் தெரிய ஆரம்பிக்குது அந்த ஹெட்லாம்போட கிளஸ்டர்லேயே. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஷோல்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, வெஹிக்கிளோட ஷோல்டரில் ஷ்ரக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலர் ஸ்டாண்டர்ட் டைனமிக் இதுதான் கொடுத்துருப்பாங்க. வெஹிக்கிளோட பில்ட் பார்த்தீங்கன்னா ஃபைபர் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் மாதிரி எதுவுமே இல்லை.
உங்களுக்கு வெயிட் வந்து எந்த அளவுக்கு வந்து மினிமலாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரேஞ்சும் அதிகமாக இருக்கும். ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து வீல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இல்லாமல் பிரேக்ஸ் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க், ரியர்லேயும் டிஸ்க். ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு பெட்ரல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 270 mm வந்து ஃப்ரண்ட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியரில் 220 mm சைஸ் இருக்கிறது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ் கண்ட்ரோல்டு பிரேக்ஸ், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலராக இருக்கிற காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் அந்த மாதிரி கிடையாது. இன்னொரு பெரிய அப்டேட் இந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம எலக்ட்ரிக் பைக்ஸ் எடுத்தோம்னா ஒரு பைக்ஸ் ஒரு ஸ்கூட்டர்ஸ் எது எடுத்தாலுமே ரியர் பிரேக் வந்து லெஃப்ட் கையில் தான் இருக்கும், அதே வந்து கிளச்சை ஆக்டிவேட் ஆகும். பட் இந்த வெஹிக்கிளில் டோட்டலாக அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. லெக்ஸுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு கன்வென்ஷன் பைக்ஸில் லெக்ஸில் எப்படி பிரேக்ஸ் இருக்குமோ அந்த பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் நல்ல ஒரு ஃபியூச்சர் ரிச்சான ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 17 இன்ச் வீல்ஸ் ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் அதே சைஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் விட்த் மட்டும் அப்டேட் ஆகும். வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர்ஸ் அந்த ஸ்ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பீஃப் டப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளில் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பீஃப் டப்பாக இருக்கும் வெஹிக்கிள். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ரேடியேட்டர் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிக்விட் கூல்டு வெஹிக்கிள், அதனால் ஆக்டிவ் கூலிங் டெக்னாலஜி இருக்குது இதில். ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 kWh இருக்கிற பேட்டரி. ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு 126 km வந்து சிங்கிள் சார்ஜில் போகும். ஸோ ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் அரை மைலேஜோ ஆர் ஐடிசி ரேஞ்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 0 to 80 வந்து 5 hours ஆகும். இதிலே வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 kW இருக்கிற ஹோம் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 hoursில் நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 168 172, அதாவது 168 kg 172 kg வரைக்கும் தான் இருக்குது. ஸோ வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய பேட்டரி இருக்கே, எனக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், என்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினைப்போம். பட் அந்த மாதிரி கிடையாது, வெஹிக்கிள் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு ஃபீல் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பல்சரோட வெயிட்லாம் அப்படி 150 cc ஒரு 160 cc பல்சர் எடுத்திங்கன்னா எந்த வெயிட் இருக்குமோ அந்த வெயிட் தான் இந்த வண்டிக்கும் நம்மளுக்கு இருக்குது. ப்ளஸ் மோட்டர், ஸோ மோட்டர் பார்த்தீங்கன்னா 11.5 kW இருக்கிற மோட்டர். ஸோ இது வந்து பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டர் தான் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன இண்டிகேட்டர் வேலை செய்யலைனாலும் நம்மளுக்கு வந்து கம்பெனிக்கு அலர்ட் போயிடும், இந்த வெஹிக்கிளில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கால் பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அந்த ஒரு டெக்னாலஜி இதில் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 183 mm ஹைட் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் ஒரு பேட் ரோட்ஸில் போகும்போதும் சரி அவ்வளோ ஈஸியாக வந்து வெஹிக்கிள் அண்டர் பாடி வந்து டச் ஆகாது. ஏன்னா பாருங்கள், மோர் தென் 20 cm அரௌண்ட், இப்போ என்னோடய இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாலே இது வந்து இப்போ சைட் ஸ்டாண்டில் இருக்குது. ஆக்சுவலி சென்டர் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா 183 mm வந்து நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் பார்ப்போம். ஸோ ரியரில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த பின் ஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வித் கேஸோட இதுவும் நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரியர் டயர்ஸ் கொஞ்சம் வைடு அதிகம். ஸோ ரோட் கிரிப் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 130/70 ஆர் 17 இன்ச் வீல்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் வித் அலாய்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியர்லேயும் டிஸ்க் பிரேக் தான், ரியரில் ஸ்விங் ஆம் டிசைன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டிரைவரோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 790 mm வந்து டிரைவரோட சீட் ஹைட் இருக்கு. இப்போ நான் ஹைட் 5'10". ஸோ என்னோட ஹைட்டுக்கு பர்ஃபெக்டான ஒரு இதில் இருக்குது. அரவுண்டு நீங்கள் 5'4" or 5'3" இருக்கவங்க கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும். பட் 5'4" வரைக்கும் வந்து நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணலாம், அந்தளவுக்கு தான் ஹைட் இருக்குது. ப்ளஸ் வந்து ரைட் ட்ரையாங்கிளும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரண்ட்டில் இல்லாமல் ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டான ரைட் ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் ட்ரைவ்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னப்போ நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக வெஹிக்கிள் உட்காந்து ட்ரைவ் பண்ணலாம். ப்ளஸ் வெஹிக்கிளுக்கு வந்து நம்மளுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரொம்ப வைடரான ஹேண்டில் பாரும் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டான ஹேண்டில் பாரும் கிடையாது. ட்ரைவ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் பொசிஷன் கிடையாது ஆக்சுவலி. ஸோ ஒரு ஸ்போர்ட் வெஹிக்கிள் ப்ளஸ் கம்ப்யூட்டிங் ரெண்டுத்துக்குமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லீன் ஃபார்வர்ட், நீங்கள் ரொம்ப லீன் ஃபார்வர்ட் கிடையாது. என்னோட அந்த போஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரொம்ப லீன் ஃபார்வர்ட் கிடையாது, அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ரியர் சீட் இது 790 mm, ரியர் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 880 mm. ஸோ இதோட ஏரோடைனமிக் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் கிடையாது, பட் பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக உங்கள் மிஸ்ஸஸ்
அம்மா யாரைய கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்கள தாராளமாக சிங்கிள் சைடில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகலாம். ஏறுறதுக்கான ஹைட்டும் ரொம்ப கிடையாது. ரியர் டெயில் டிசைன் பார்ப்போம். ஸோ ரியரில் வந்து நம்மளுக்கு வந்து எல்இடி டெயில் லேம்ப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிரேக் லைட் இதே வந்து நல்லா இருக்கு, க்ளோயிங்காக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து டயர் ஹாக்கரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து பெஸ்ட். ப்ளஸ் சாரி கார்ட்ஸ் அதுவுமே வந்து ரெண்டு சைடுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க கூட. இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்வன்ஷியல். ஸோ நீங்கள் இப்போ நான் லெஃப்டில் போடுறேன், இண்டிகேட்டர் சீக்வன்ஷியலாக இருக்குது. அதேமாதிரி ரைட் அதுவுமே இதில் இருக்குது. இதே இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹசர்ட் லேம்பாக கூட ஆக்டிவேட் ஆகிடும். நைஸ் இல்லையா? ஸோ நம்பர் பிளேட் நம்மளுக்கு வந்து டயர் ஹக்கர்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட கன்சோல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீ பார்க்கலாம். ஸோ கீ வந்து நம்மளுக்கு ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை மேனுவல் கீ வரும் போட்டு நம்ம டேர்ன் பண்ணுவோம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு அப்டேட்டட் ஃபியூச்சரிஸ்டிக்கான கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்லெஸ் கீ. இது வந்து வெஹிக்கிளுக்கு ஒரு 3 மீட்டருக்கு நீங்கள் க்ளோஸாக வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெஹிக்கிள் எனேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் அன்லாக் ஆகிடும். இதில் இன்னொரு பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா வண்டி ப்ளூ ஆர் பிளாக் வித் ப்ளூ டுவல் டோனில் மிக்ஸ் பண்ணியிருக்கா. கீ கூட பார்த்தீங்கன்னா அதே கலர் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ அப்படியே இங்கே பாருங்க சேம். யூஸில் பார்த்தீங்கன்னா எந்த வண்டி எடுத்தாலுமே வந்து வண்டியோட கீ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருவாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கலர் நீங்கள் ரெட் எடுக்கிறீங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் தான், அதே மாதிரிலாம் கொடுக்க முடியாது போ அப்படின்வாங்க. பட் இவங்க வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி கீ ஃபாபை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயே இன்னொரு அப்டேட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வெஹிக்கிள் நம்ம டேர்ன் ஆன் பண்ணுறது எப்படின்னா குறிச்சிக்கிட்ட வாங்க. இங்கே இருக்கு இல்லையா இந்த பட்டன், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வார்னிங்கோட நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுது. இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7-inch டச் ஸ்க்ரீன்ஸ் கெப்பாசிட்டி சிஸ்டம். ஸோ கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இது. ஸோ டச்சு நல்லாவே ஒர்க் ஆகும் பாருங்க, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது டச்சு. இதில் வந்து நம்மளுக்கு மேப்பிள்ஸ் மேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேப்பிள்ஸ் எனேபிள்டு மேப் நேவிகேஷன் எல்லாமே வந்து இதுலேயே நம்மளுக்கு வந்துடும். ஸோ ரெண்டு லொக்கேஷன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சார்ஜ் லெஃப்டாக இருக்குன்றதும் காட்டுது, எவ்வளோ ரேஞ்சு போகுது அப்படின்றதும் காட்டுது. இங்கேயும் நான் சொன்னல இன்னொரு அப்டேட். ஸோ வண்டி பிளாக் வித் ப்ளூ, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பிளாக் வித் ப்ளூ கலர்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல டிசைன் பார்த்தீங்களா, பிளாக் வித் ப்ளூ. கீ என்ன கலர் அதே கலர் அந்த கலர். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம 360 டிகிரி கேமராலாம் இருக்கும்போது கூட கார் வந்து என்ன கலர் இருந்தாலுமே அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ 93% சார்ஜுக்கு வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது. ஸோ எவ்வளோ ரேஞ்சு போகுன்றதை நம்மளுக்கு இதில் காட்டிடுது. நம்மளுக்கு இங்கே டைமிங்ஸும் காட்டிடுது. வெஹிக்கிளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈஸி மோடாக வந்துடுது. ஸோ ஜிபிஎஸ் ஓர் ஓவர் த ஏர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க சிம்மை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ வெஹிக்கிள் என்ன பிரச்சனை இருக்குன்றதையும் எல்லாத்தையும் அதிலே கண்டுபிடிச்சிரும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் வந்து சைட் லாக் ஆக்டிவேட் ஆகிடும் பாருங்கள். பட் இது சைட் லாக் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் ஹேண்டில் பாரை இந்த மாதிரி திருப்பி வச்சா தான் லாக் ஆகும், இல்லைனா சைட் லாக் இதாகாது. ஜஸ்ட் நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணணும்னா சிங்கிள் ப்ரெஸ் ஃபியூ செகண்ட்ஸ் அவ்வளோதான், வெஹிக்கிள் ரெடி டு ரன். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ். ஸோ டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக வேணுமா இல்லைனா எப்படி வேணுன்றதையும் நீங்கள் பண்ணலாம். பேக் ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சவுண்டுன்னா நம்ம மியூசிக் சவுண்டு கிடையாது கைஸ். ஜஸ்ட் இந்த பார்க் அசிஸ்டுக்கு வர சவுண்டு, இண்டிகேட்டர்ஸ்க்கு பீப் சவுண்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் ஆன் ஆகும்போது ஒரு சவுண்டு வந்துச்சு இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேக் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். வெஹிக்கிளோட ஹெல்த்தை வந்து நீங்கள் இதிலே செக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க பார், பேராமீட்டர்ஸ் இவ்வளோத்தையும் வந்து அது கீப் ஆன் செக் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எப்படிலாம் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அது சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கோட இது எல்லாத்தையும் காட்டிடுது. லாஸ்ட் 100 கிலோமீட்டருக்கான இது எல்லாமே காட்டிடுது. இதை பேட்டரி சேவிங் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து 25% செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 25 வேண்டாம், 10% போட்டிங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போகாது, அந்த ஒரு கண்ட்ரோலும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
வெக்கேஷன் மோடு. யூஸ்வலாக வந்து நம்ம கொஞ்சம் லாங்காக ரொம்ப நாளாக வந்து நம்ம வண்டி எடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கும்போது எம்சிபி டர்ன் ஆஃப் பண்ணுவோம். பட் இதில் வந்து நீங்கள் பர்டிகுலராக போய் டர்ன் ஆஃப்லாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த ஆக்டிவேட் வெக்கேஷன் மோடு போட்டிங்கனாலே போதும், நீங்கள் வந்து திருப்பி ஆன் பண்ணுற வரைக்கும் இது வெக்கேஷன் மோடில் தான் இருப்பார். ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இதை பார்த்தீங்களா, ஸ்மார்ட் கீ ஃபாப், வெல்கம் லைட்ஸோட இது பண்ணிக்கலாம், இண்டிகேட்டர்ஸ், சவுண்டு வேணுமா வேணாமா அதையும் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ஆல்வேஸ் ஆனில் இருக்கணுமா இல்லைனா பைக் ஆனில் இருக்கணும் மட்டும்தான் இருக்கணுமா இல்லை ஆஃபில் இருக்கணுமா, இந்த செட்டிங்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். கைட் மீ ஹோம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிள் லாக் பண்ணிட்டு மூவ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு 10 seconds ஒரு 15 seconds வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ மீ ஹோம் லேம்ப் இருக்கு இல்லையா காரில், அந்த டைப்பில் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகாது. பட் டிரைவிங்கில் எப்போ ஒர்க் ஆகும்னா நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தப்போ நம்ம கால் அலர்ட் வரும், இன்கமிங் கால் அலர்ட் வரும், அதுக்கு மட்டும் நீங்கள் டச் ஸ்க்ரீன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கும். பட் சைடில் நிற்க வச்சுட்டு நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா இது வந்து டச் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லைனா நம்ம டிரைவ் மோட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜாய்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லோ பீம், பாஸ், ஹை பீம் அந்த சுவிச்சஸ் எல்லாமே கூட கொடுத்துருக்கு. நீங்கள் இதிலே கூட நீங்கள் வந்து மோட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இண்டிகேட்டர்ஸ் ரொம்பவே சுவிட்சஸ் எல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஆன் செம்ம லவுடு, சிங்கிள் டோன் தான் ஆனால் நல்லா ஒரு லவுடாக இருக்குது. மிரர்ஸ் நல்லா வைட் எட்ஜில் பிளைண்ட் ஸ்பாட்டையும் ஓரளவுக்கு நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. இதை ஆக்சுவலி உல்டா போடாமல் எப்படி போட்டு வச்சுருந்தாங்க இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கில் சுவிட்ச் ஆன் இது பண்ணலாம். நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த கிளச் மாதிரி அந்த டைம் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா வண்டி ஆன் ஆகிடும். இப்போ வந்து வெஹிக்கிளோட பேட்டரி சார்ஜிங் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ சார்ஜிங் போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து 5 amps இதுவும் இருக்குது, 15 amps இதுவும் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ப்ரொவிஷனும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் செட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கில் சென்டர் பட்டனை ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்டோட ஓப்பன் ஆகிடும். இதுதான் கேபிள். உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து சின்ன எல்இடி லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிக்கணும்னா யூஎஸ்பி ஸ்லாட்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஓவராலாக பேட்டரியோட இது கட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட் இங்கே ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 5 feet வரைக்கும் இந்த கேபிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். வெஹிக்கிள் இப்போ வந்து நம்ம பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணுற ஒரு செட்டிங் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிசிஎஸ் அந்த டைப்பில் வந்து நம்ம சாக்கெட்டை இன்சர்ட் பண்ணியாச்சு, ப்ளக்கில் இது பண்ணியாச்சு. இப்போ வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி வெஹிக்கிளை வந்து பவர் ஆஃப் பண்ணிடணும். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா இனிஷியலைசிங் சார்ஜிங். இப்போ வந்து இது வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எவ்வளோ புல் பண்ணாலும் இந்த அடாப்டர் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ சார்ஜிங்கோட இது பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போ ஸ்டாப் சார்ஜிங் கொடுத்துருவோன்னா அன்லாக் சார்ஜர், சார்ஜர் அன்லாக். இதுக்கப்புறம் வந்து நம்ம சார்ஜரை எடுக்கலாம். அவ்வளோதான், சேஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட் பற்றி பார்ப்போம். அண்டர் தென் ஸ்டே டியூன், பை பை.